எவ்ரிவான் வெல்கம் டு வச்சூஸ் கிச்சன் ஸோ இன்னைக்கு ஹெல்தியான நட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா அப்புறம் உலர்ந்த திராட்சை அப்புறம் டேட்ஸ் இதான் எடுத்திருக்கேன் சுகர் அப்புறம் வெல்லம் எதுவுமே வந்து கிடையாதுங்க ரொம்ப ஹெல்தியான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நெய்யும் நமக்கு ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் வேணும் இது வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது லேடிஸ் வந்து நம்ம வந்து எதாவது சாப்பிட மிஸ் பண்ணிட்டாலும் டெய்லி இது ஒரு உருண்டை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எல்லா அயன் அண்ட் எல்லா சத்துமே வந்து நம்ம கிடச்சிடும் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து ஸ்நாக் பாக்ஸில் வைக்கலாம் ஸ்கூலுக்கு ஸோ ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபி இதில் எப்படி எல்லாத்தையும் கட் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கேதா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஸோ இப்போ எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இனிமேல் வந்து நம்ம நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் அப்புறம் டேட்ஸை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்க போகிறோம் ஸோ டேட்ஸ் அரைக்கும் போது அதுக்கு அரைச்சதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுவேன் ஏன்னா வந்து கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம மிக்ஸியில் வந்து டேட்ஸ் போட்டு அரைச்சிடலாம் ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் பா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம வந்து அந்த நட்ஸ் எல்லாம் ரொம்பவும் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் போரும் கருக விட்டுறக்கூடாது அப்போ தான் நம்மளோட லட்டு வந்து டேஸ்டியா இருக்குங்க ஸோ நம்மளோட வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னாக்கா யூஷுவலாக பண்ணுற ஸ்வீட்டுக்கு பதிலாக இது பண்ணனாக்க ஒரு சேஞ்சாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் நம்ம கெஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ் எல்லாேருக்கும் இது கொடுத்து என்ஜாய் பண்ணலாம் பிகாஸ் இது வந்து கொஞ்சம் நட்ஸ் இருந்தாலே போதும் நம்ம டேட்ஸ் கொஞ்சம் நிறையா வச்சுட்டு எல்லா நட்ஸும் மிக்சடாக போட்டு பண்ணனாக்கா ரொம்பவே ஒரு ராயல் ஸ்வீட் மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம ஃபெஸ்டிவல் போது தீபாவளியும் போது ஆர் எனி திங் கோகுலாஷ்டமி அண்ட் நம்ம வருஷப்பரப்பு இப்போ வருது எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு காமன் ஸ்வீட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம மியூசிக் டைம் ஒரு குட்டி பாட்டு பார்க்கலாம் நட்சத்திர ஜென்னலில் வானமிட்டி பார்க்குது சிறகை விரித்து பரப்போம் நம் உறவில் வானை போடு புது வாழ்வின் கீதம் பாடு சங்கீத போரா நெஞ்சில் பறக்கும் சந்தோஷம் உள்ள இங்கே வீட்டில் மூளைக்கும் பாதை வந்து சொல்ல சிட்டுக்கு சிறகடிக்கு சொல்லி தந்ததாரடி மீனுக்கு நீச்சல் கற்று தந்ததாரு மேகத்தில் வீடு கட்டி வாகலாம் வாகலாம் மின்னலில் கூரை பின்னி போடலாமா கைகளால் வானை புரட்டி போடு வாழ்வின் கீதம் பாடு நக்ஷத்திர ஜன்னலில் வானமிட்டி பார்க்குது சிறகை விரித்து பரப்போம் நம் உறவில் உலகையாள போம் சோ ரொம்ப சூப்பரான பாட்டுங்க இது சூரிய வம்சம் படத்திலேருந்து ஸோ நம்மளும் வந்து ஃபேமிலியாக சூப்பராக எல்லா ஃபெஸ்டிவலையும் செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் அண்ட் நம்மளோட நட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து ரோஸ் ஜாய் ரெடி ஆகிட்டு அண்ட் நம்மளோட டேட்ஸும் வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் அரைச்சி வச்சுருக்கோம் அதோட வந்து நம்ம நட்ஸை போட்டு அதாவது நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குரகுறைன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக பிடிக்க வராதுங்க கொஞ்சம் நெய் கையில் ரெண்டு பாம்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்தி அழுத்தி பிடிச்சிங்கன்னா தானாகவே ஒட்டின்ரும் ஏன்னா நம்ம பைண்டிங்க்கு தான் வந்து அந்த வளர்ந்த திராட்சையும் நல்ல பைண்டிங் கொடுக்கும் அந்த வளர்ந்த திராட்சையும் இந்த டேட்ஸும் ஸோ கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒட்டின்றோம் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே சேர்ந்துட்டு நல்லா நீ உங்களுக்கே வந்து பிடிக்க பிடிக்க தெரியும் முதல்ல கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஸோ சப்பாத்தி மாவு மாதிரி தான் நம்ம வந்து பிசிய வேண்டி இருக்கும் பட் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகாது கொஞ்சம் நிறைய டேட்ஸ் போட்டிங்கன்னா மிக்ஸ் ஆகும் அப்போ ரொம்ப நமக்கு ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிதானமாக போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் நம்ம கொஞ்சம் பிடிச்சோம் அப்படின்னாக்கா ஸ்டிஃபாக கொஞ்ச நேரத்தில் பைண்ட் ஆகிடும் எல்லாமே நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா நல்லா பைண்ட் ஆகிடும் ஸோ இது ஈஸியாக வந்து பிகினர்ஸும் இந்த லட்டு வந்து ட்ரை பண்ணலாம் கஷ்டமே கிடையாது அண்ட் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு டூ இயர்ஸ்லேருந்தே வந்து கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட்டு முக்கியமாக லேடிஸும் வந்து இதை வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு லட்டு சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் பிகாஸ் நம்ம நிறைய அந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றோம் ஸோ இந்த மாதிரி ஹெல்தியான ஐட்டம்ஸும் சாப்பிடும்போது நமக்கு அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கிறது ஸோ இந்த ஒரு ஹெல்தியான ரெசிபியை வந்து நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபெஸ்டிவல் எல்லா டைம்லேயும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர் என்ன வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் வேறு என்ன விஷயம் பச்சூஸ் கிச்சனில் வேறு என்னென்ன ரெசிபிஸ் வேணும் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க அதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் என் கூட அதான் பால் மாதிரி நீங்கள் வந்து உருட்டி உருட்டி இந்த மாதிரி லட்டு பிடிச்சிங்கன்னா நான் எனக்கு வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தாங்க ஆச்சு நான் பாட்டில் நின்று கொஞ்சம் டைட்டாக நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னாக்கா அது பைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இந்த நட்ஸ் இருக்கிறனால இதாகும் மற்றபடி நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த டேட்ஸ் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா வந்திருந்தது அண்ட் நம்ம நெய் போட்டதுனால நல்ல வாசனையாகவும் இருக்குது இந்த நெய் வந்து அப்சார்ப் ஆகிடுங்க இந்த நட்ஸ் இந்த டேட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நம்ம ஒரு பிடிக்கிறதுக்கு இது பண்ணாமல் இருக்க தானே பிடிச்சிருக்கோம் ஒட்டாமல் இருக்க இதெல்லாம் ஈஸியாக வந்து அப்சார்ப் ஆகிடும் மறக்காமல் வச்சூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வந்து இந்த டேஸ்டி லட்டுஸை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் வியூயர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வச்சூஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்